Hi, I am Swastik from SRT Study Circle Group. இது எட்டாவது வீடியோ. இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்கள். இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்களில் நம்ம தமிழ், தமிழ்நாடு அல்லது தென்னிந்தியா தமிழ்நாடு தொடர்பான அந்த ஆதாரங்கள் மட்டும்தான் பார்க்க போகிறோம். பொறிப்புகள், பொறிப்புகள்னால் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். பிற்கால சோழர்கள் காலத்தில் 10 முதல் 13 நூற்றாண்டு வரை பிற்கால சோழர்கள் காலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பிற்கால சோழர்கள், அது ஞாபகம் வச்சுக்கோங்க, முற்கால சோழர்கள் ஏற்கனவே பார்த்துருக்குறோம், இது பிற்கால சோழர்கள். வெளியிடப்பட்ட பல செப்பு பட்டய கொடை ஆவணங்களில் இந்து, பௌத்த அல்லது சமண சமயத்தை சேர்ந்த தனிப்பட்ட குருமார்களுக்கோ துறவிகளுக்கோ அல்லது புகழ்பெற்ற மனிதர்களுக்கோ வழங்கப்பட்ட கொடைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஸோ பிற்கால சோழர்கள் காலத்தில் வெளியிடப்பட்ட பல செப்பு பட்டயங்களில் கொடை ஆவணங்களில் இந்து, பௌத்த, சமண சமயத்தை சேர்ந்த துறவிகளுக்கோ, குருமார்களுக்கோ அல்லது மனிதர்களுக்கோ நிறைய கொடைகள் வழங்கியிருக்கிறதா பதிவு செஞ்சுருக்கிறாங்க. இவற்றில் கொடை வழங்கியவர், கொடை பெற்றவர் ஆகியோர் குறித்து விரிவான செய்திகள் இடம்பெற்றுள்ளன. கொடை வழங்கியவரின் அறச்செயல்களை அதிகம் பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஸோ பெரும்பாலும் யார் கொடை வழங்கினாங்களோ அவங்களுடைய அறச்செயல்களை நிறைய பதிவு பண்ணியிருக்காங்க. கொடை வழங்கியவர் மட்டுமே சிறப்பு கவனம் பெறுகிறார். முதலாம் ராஜேந்திர சோழனின் திருவாலங்காடு செப்பேடுகளும் சுந்தர சோழனின் அன்பில் செப்பேடுகளும் குறிப்பிடத்தக்க எடுத்துக்காட்டுகளாகும். ஸோ இந்த மாதிரி கொடை வழங்கினதை பற்றி பதிவு பண்ணிங்கிற அந்த செப்பேடுக்கு என்னென்ன அப்படின்னு பாருங்கள். முதலாம் ராஜேந்திர சோழனின் திருவாலங்காடு செப்பேடு. திருவாலங்காடு செப்பேடு யாருடைய கொடையை பற்றி கூறுகிறது அப்படின்னா ராஜேந்திர சோழன். அதே மாதிரி அன்பில் செப்பேடு, அது யாரை பற்றி சொல்லுது அப்படின்னா சுந்தர சோழனுடைய கொடையை பற்றி சொல்லுது. முதலாம் ராஜேந்திர சோழன் திருவாலங்காடு செப்பேடு, சுந்தர சோழன் அன்பில் செப்பேடு. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் என்னும் ஊரில் உள்ள கல்வெட்டுகள் கிராமங்கள் எவ்வாறு நிர்வகிக்கப்பட்டன என்பது குறித்து விவரங்களை தெரிவிக்கின்றன. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஊர் உத்திரமேரூர். உத்திரமேரூர் எந்த மாவட்டத்தில் உள்ளது அப்படின்னா காஞ்சிபுரம். அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின் உத்திரமேரூர் சம்மந்தமாக என்ன கொஸ்டின் அப்படின்னா கிராமங்கள் எவ்வாறு நிர்வகிக்கப்பட்டன, உள்ளாட்சி நிர்வாகங்கள் எவ்வாறு நிர்வகிக்கப்பட்டன சோழர்கள் காலத்தில் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது கூறும் கல்வெட்டு என்ன அப்படின்னா உத்திரமேரூர் கல்வெட்டு. ரொம்ப முக்கியமான கொஸ்டின் உத்திரமேரூர் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஊர், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. கிராமங்கள் எவ்வாறு நிர்வகிக்கப்பட்டன, உள்ளாட்சி எவ்வாறு நிர்வகிக்கப்பட்டன, குடைவாளை முறை அது சம்பந்தமானதெல்லாம் இந்த உத்திரமேரூர் கல்வெட்டில் இருக்குது. சோழர்கள் ஆட்சியில் சோழ அரசர்களால் வழங்கப்பட்ட பல்வகைப்பட்ட நில கொடைகளை கல்வெட்டுகள், செப்பு பட்டயங்கள் வாயிலாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. பாருங்கள், வேளாண் வகை அப்படின்னா பிராமணர் அல்லாத உடைமையாளர்களுக்கு சொந்தமான நிலங்கள். பிராமணர் அல்லாத உடைமையாளர்களுக்கு சொந்தமான நிலங்களை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா வேளாண் வகை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பிரம்ம தேயம் அப்படின்னா பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள். பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலத்தின் பெயர் வந்து பிரம்ம தேயம். சாலபோகம் அப்படின்னா கல்வி நிலையங்களை பராமரிப்பதற்காக வழங்கப்பட்ட நிலங்கள். ஸோ கல்வி நிலையங்களுக்கு தேவையான அந்த வசதிகள்லாம் செய்கிறதுக்காக அதுக்காக வழங்கப்பட்ட நிலம் தான் சாலபோகம். அடுத்தது தேவதானம். கோவில்களுக்கு நன்கொடையாக வழங்கப்பட்ட நிலங்களுக்கு தேவதானம் பேர். கோவில்களுக்கு நன்கொடையாக வழங்கப்பட்ட அந்த நிலங்களுக்கு தேவதானம் அப்படின்னு சொல்லிட்டு பேர். பள்ளிச்சந்தம். பள்ளிச்சந்தம்னா சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக அளிக்கப்பட்ட நிலங்கள். சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக அளிக்கப்பட்ட நிலங்கள் என்ன அப்படின்னா பள்ளிச்சந்தம். நினைவு சின்னங்கள். அடுத்தது தஞ்சாவூரில் உள்ள பெரிய கோயில் அதாவது பிரகதீஸ்வரர் கோயில், கங்கை கொண்ட சோழபுரம், தாராசுரம் ஆகிய இடங்களில் உள்ள கோயில்கள் பிற்கால சோழர்கள் தமிழ்நாட்டில் கட்டி எழுப்பிய நேர்த்தியான பிரம்மாண்டமான கட்டிடங்களுக்கு அடையாளங்களாகும். ஸோ பிற்கால சோழர்கள் பற்றி அறிஞ்சிக்கிறதுக்கு நமக்கு நிறைய இருக்குது. என்ன அப்படின்னா தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய அந்த பெரிய கோயில் அதாவது பிரகதீஸ்வரர் கோயில், கங்கை கொண்ட சோழபுரம், தாராசுரம், இதெல்லாம் வந்து கோயில்கள், பெரிய பெரிய கோயில் கட்டியிருக்காங்க சோழர்கள் காலத்தில். அதெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் கட்டி எழுப்பிய அந்த நேர்த்தியான பிரம்மாண்டமான கட்டிடங்களுக்கு அடையாளமாக இருக்குது. அடுத்தது நாணயங்கள். லட்சுமி உருவம் பொறித்த கோரியின் நாணயம். ஸோ கோரி அப்படின்றவர் இந்து கடவுள், லட்சுமியினுடைய உருவம் பொறித்த அவருடைய நாணயம் வெளியிட்டிருக்காரு, அதுக்கு பின்னாடி கோரியினுடைய பெயரும் எழுதியிருக்கிறாரு. அடுத்தது சமய இலக்கியங்கள். சோழர்களின் காலம் பக்தி இலக்கியங்களின் காலம் என்று அழைக்கப்படுகிறது. சோழர்களின் காலம் பக்தி இலக்கியங்களின் காலம் என்று அழைக்கப்படுகிறது. யாருடைய ஆட்சி காலம் பக்தி இலக்கியங்களின் காலம் என அழைக்கப்படுகிறது அப்படின்னா சோழர்களின் காலம். கம்பராமாயணம், சேக்கிழாரின் பெரிய புராணம், பன்னிரு ஆழ்வார்களால் ஏற்றப்பட்டு நாதமுனியால் தொகுக்கப்பட்ட 4000 திவ்ய பிரபந்தம், அப்பர், சம்பந்தர், சுந்தரர் ஆகியோரால் ஏற்றப்பட்டு நம்பியாண்டார் நம்பியால் தொகுக்கப்பட்ட தேவாரம், மாணிக்க வாசகரின் திருவாசகம் ஆகியவை சோழர்கால பக்தி இலக்கியங்கள் ஆகும். ஸோ சோழர் காலத்தில் பக்தி இயக்கம் ரொம்ப வளர்ந்துருக்கு. கம்பராமாயணம், சேக்கிழார் எழுதிய பெரிய புராணம். பெரிய புராணம் யார் எழுதினாங்க அப்படின்னா சேக்கிழார். பன்னிரு ஆழ்வார்களால் ஏற்றப்பட்டு நாதமுனியால் தொகுக்கப்பட்ட 4000 திவ்ய பிரபந்தம். 4000 திவ்ய பிரபந்தம் யாரால் தொகுக்கப்பட்டது அப்படின்னா நாதமுனி. 4000 திவ்ய பிரபந்தம் யாரால் தொகுக்கப்பட்டது? நாதமுனி.
அதே மாதிரி நம்பியாண்டார் நம்பியால் தொகுக்கப்பட்ட தேவாரம், தேவாரத்தை நம்பியாண்டார் நம்பி தொகுத்து வழங்கினார். நம்பியாண்டார் நம்பி தேவாரம். மாணிக்க வாசகரின் திருவாசகம், திருவாசகத்தை எழுதியவர் மாணிக்க வாசகர். பக்தி இலக்கியம் சோழர் காலத்தில் ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சது. ஜெயதேவரின் கீத கோவிந்தம் 12வது நூற்றாண்டு தென்னிந்திய பக்தி இலக்கிய மரபின் தொடர்ச்சியாகும். ஸோ 12வது நூற்றாண்டில் ஜெயதேவர் அப்படின்றவர் கீத கோவிந்தம் அப்படின்ற ஒரு நூலை எழுதியிருக்கிறாரு. அது வந்து தென்னிந்திய பக்தி இலக்கிய மரபினுடைய தொடர்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அடுத்தது சமய சார்பற்ற இலக்கியங்கள். சமய சார்பற்ற இலக்கியங்களும் நிறைய இருந்திருக்குது. கங்கா தேவியால் இயற்றப்பட்ட மதுரா விஜயம். ஸோ கங்கா தேவியை அவங்க மதுரைக்கு வந்திருக்கிறாங்க, அது சம்பந்தமான ஒரு நூல் எழுதியிருக்காங்க, அதுதான் வந்து மதுரா விஜயம். இவர் வந்து பார்த்திங்கன்னா விஜயநகர பேரரசை சேர்ந்தவர் கங்கா தேவி. கிருஷ்ணதேவராயின் ஆமுக்த மல்யுத்தா ஆகிய இலக்கியங்கள் விஜயநகர பேரரசுடன் தொடர்புடைய நிகழ்வுகளையும் தனிநபர்களையும் நாம் அறிந்து கொள்ள உதவுகிறது. ஸோ கங்கா தேவி அவர்கள் எழுதிய நூல் மதுரா விஜயம், மதுரைக்கு விஜயம் செஞ்சதை பற்றி எழுதியிருக்காங்க. கிருஷ்ணதேவராயர் அவர்கள் வந்து ஆமுக்த மல்யுத்தா அப்படின்ற நூல் இலக்கியம் எழுதியிருக்கிறாங்க. கிருஷ்ணதேவராயர் எழுதிய நூல் ஆமுக்த மல்யுத்தா. இஸ்லாமுக்கு முந்தைய காலம் குறித்து உள்ள ஒரே சான்று கல்கனரின் ராஜதரங்கணி 11வது நூற்றாண்டு மட்டுமே. ஸோ இஸ்லாமுக்கு முந்தைய காலம் குறித்து இருக்கக்கூடிய ஒரே சான்று என்ன அப்படின்னா கல்கனர் எழுதிய ராஜதரங்கணி. இது நிறைமுறை கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின், கல்கனர் ராஜதரங்கணி இது எந்த நூற்றாண்டு சேர்ந்தது அப்படின்னா 11வது நூற்றாண்டை சேர்ந்தது கல்கனர் ராஜதரங்கணி. பயணிகளும் பயண நூல்களும். 13வது நூற்றாண்டு தமிழகத்தில் பாண்டிய அரசு வலிமை வாய்ந்த சக்தியாக மாறிக்கொண்டிருந்த பொழுதில் வெனிஸ் நகரைச் சேர்ந்த பயணி மார்க்கோ போலோ வருகை புரிந்தார். ஸோ 13வது நூற்றாண்டில் தமிழகத்தில் பாண்டிய அரசு வலிமை வாய்ந்த சக்தியாக இருந்தது. அப்போ வந்து வெனிஸ் நகரத்தைச் சேர்ந்த பயணி மார்க்கோ போலோ வருகை புரிந்திருக்கிறார் பாண்டிய அரசுக்கு. பாண்டிய அரசுக்கு வருகை புரிந்த வெனிஸ் நகர பயணியினுடைய பெயர் மார்க்கோ போலோ. மார்க்கோ போலோ எந்த நாட்டைச் சேர்ந்தவர் அப்படின்னா வெனிஸ் நகர பயணி. அவர் தமிழகத்தில் காயல் இன்றைய தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளது எனும் ஊருக்கு இருமுறை வந்துள்ளார். ஸோ அவர் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த காயல் அப்படின்ற இடத்துக்கு ரெண்டு முறை வந்திருக்கிறார். யார் அப்படின்னா மார்க்கோ போலோ. எந்த நாட்டைச் சேர்ந்தவர்னா வெனிஸ் நாடு. பாண்டிய அரசுக்கு வந்திருக்கிறார் 13வது நூற்றாண்டு. அக்காலத்தில் காயல் துறைமுகம் அரேபியாவில் இருந்தும் சீனாவில் இருந்தும் வந்த கப்பல்களால் நிரம்பி இருந்த துறைமுகப்பட்டினமாகும். சீனாவில் இருந்து தாம் கப்பலில் வந்ததாய் மார்க்கோ போலோ நம்மிடம் கூறுகிறார். ஸோ அந்த காலத்தில் காயல் துறைமுகம் அரேபியாவிலிருந்தும் சீனாவிலிருந்தும் வந்த கப்பல்களால் நிரம்பி இருந்த துறைமுகப்பட்டினம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சீனாவிலிருந்து இந்தியாவுக்கு கப்பலில் வந்ததாக மார்க்கோ போலோ அவர் சொல்லியிருக்கிறாரு. அரேபியாவிலிருந்தும் பாரசீகத்திலிருந்தும் ஆயிரக்கணக்கில் குதிரைகள் தென்னிந்தியாவில் கடல் வழியாக இறக்குமதி செய்யப்பட்டதாக மார்க்கோ போலோ குறிப்பிடுகின்றார். ஸோ அரேபியாவிலையும் பாரசீகத்திலிருந்தும் நிறைய குதிரைகள் வந்து தென்னிந்தியாவில் கடல் வழியாக இறக்குமதி செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு யார் சொன்னது அப்படின்னா மார்க்கோ போலோ சொல்லியிருக்கிறாரு. தென்னிந்தியாவை பொறுத்த மட்டிலும் பல அயல்நாட்டு பயணிகள் விஜயநகரம் வந்துள்ளனர். அவர்கள் விஜயநகர அரசை பற்றி முழுமையான விவரங்களை எழுதி வைத்து சென்றுள்ளனர். ஸோ தென்னிந்தியாவில் விஜயநகர அரசுக்கு நிறைய வெளிநாட்டு பயணிகள் வந்திருக்கிறாங்க, அவங்க நிறைய எழுதிட்டு போயிருக்கிறாங்க. நிக்கோலோ கோண்டி என்னும் இத்தாலிய பயணி 1420 விஜயநகர் வந்தார். ஸோ நிக்கோலோ கோண்டி எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா இத்தாலிய பயணி. அவர் விஜயநகரத்துக்கு வந்துங்கிறாரு 1420. 1443 மத்திய ஆசியாவின் ஹீரட் நகரில் இருந்து, மத்திய ஆசியாவின் மாபெரும் அரசனான செங்கிஸ்கானின் அரசவை இருந்த இடம். ஸோ செங்கிஸ்கான் அரசவை இருந்த இடம் மத்திய ஆசியாவில் இருக்குது, அந்த ஹீரட் நகரம் அங்கே 1443 அங்கேருந்து அப்துல் ரசாக் விஜயநகர அரசுக்கு வந்திருக்கிறார். ஸோ அப்துல் ரசாக் அப்படின்றவர் விஜயநகர அரசுக்கு வந்திருக்கிறாரு 1443 மத்திய ஆசியாவினுடைய ஹீரட் நகரத்திலிருந்து. போர்ச்சுகீசிய பயணியான டொமிங்கோ பயஸ் 1522 இந்நகருக்கு வருகை தந்தார். இவர்கள் அனைவரும் தாங்கள் கண்டவற்றை பதிவு செய்துள்ளனர். அவை விஜயநகர பேரரசின் பெரும் சிறப்பை நாம் புரிந்து கொள்ள உதவுகின்றன. ஸோ விஜயநகர பேரரசுக்கு பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீசிய பயணி டொமிங்கோ பயஸ் வந்திருக்கிறாரு 1522. டொமிங்கோ பயஸ் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா போர்ச்சுகீசிய பயணி, விஜயநகர பேரரசுக்கு வந்திருக்கிறார். கிபி 700 முதல் கிபி 1200 வரையிலான காலப்பகுதி தொடக்க இடைக்காலம் என்றும், கிபி 1200 முதல் கிபி 1700 வரையிலான காலகட்டம் பின் இடைக்காலம் என்றும் வகைப்படுத்தப்படுகின்றன. ஸோ தொடக்க இடைக்காலம் அப்படின்னா கிபி 700 லிருந்து 1200 வரைக்கும், பின் இடைக்காலம் அப்படின்னா கிபி 1200 லிருந்து கிபி 1700 வரைக்கும். மொத்தமாக பார்த்தோம்னா கிபி 700 லிருந்து கிபி 1700 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்தியாவில் இடைக்காலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பயிற்சிக்கு கொஷின்ஸ் இருக்குது, உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்சர் போடுங்க. 1. டேஸ்களின் காலம் பக்தி இலக்கியங்களின் காலம் என அறியப்படுகிறது. சோழர், பாண்டியர், ராஜபுத்திரர், விஜயநகர அரசுகள். 2. தன்னுடைய தங்க நாணயங்கள் மீது பெண் தெய்வமான லட்சுமியின் உருவத்தை பதித்து தன்னுடைய பெயரையும் பொறித்தவர் டேஸ் ஆவார். 3. கிபி 1420 விஜயநகருக்கு வருகை புரிந்த இத்தாலிய பயணி டேஸ் ஆவார். 4. திருவாலங்காடு செப்பேடுகள் டேஸ் காலத்தைச் சேர்ந்ததாகும்.
ஐந்து பெரிய புராணத்தை தொகுத்தவர் டேஸ் ஆவார். ஆறு கோவில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் டேஸ் ஆகும். வேளாண் வகை, சாலபோகம், பிரம்மதேயம், தேவதானம். டேஸ் என்பது கல்வி கூடங்களை பராமரிப்பதற்கான நிலமாகும். நெக்ஸ்ட் வீடியோவில் தென்னிந்திய புதிய அரசுகள், பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போட்டு விடுங்க. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆசிரியராக பணியில் அமரணும். வாழ்த்துக்கள். அரசு வேலை பெறுவதை நம்ம லட்சியம் அதை அடைந்தே தருவோம். நன்றி.